வணக்கம் ஸ்நேகிதீன் மனதில் உறுதி வேண்டும் எப்படி இருக்கீங்க வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கா என்ன திடீர்னு எப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா இல்லை இல்லை தினமும் தான் கேட்டுட்ருக்கேன் ஆனால் தினமும் கேட்குறது உங்கள் காதில் கேட்க மாட்டேங்குது திடீர்னு கேட்குற மாதிரி இருக்குது என்ன நினைக்கிறீங்க வாழ்க்கைன்னா எல்லோரும் என்னென்னமோ நினச்சிட்ருக்கோம் இதுதான் வாழ்க்கையாக இருக்கும் இது தான் வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன மீன் இருந்தது கடலுக்குள்ளே இருந்தது இந்த மீன் தொட்டியில் இருக்கிற மீனல்ல பெரிய கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குட்டி மீன் அதுக்கு ஒரே ஆச்சரியம் கடல் கடல் அப்படின்னு சொல்கிறாங்களே அது எங்கே இருக்குது அப்படின்னு அதுக்கு தெரியல உடனே அது என்ன பண்ணுது அப்படின்னா உட்காந்து யோசிக்கிறது ரொம்ப கவலைப்படுது கடலை பார்க்கணும் கடலை பார்க்கணும் கடலை பார்க்கணும் கடல்குள்ளியே இருந்துட்டு கடலை பார்க்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ தரும் ஆனால் அது ரொம்ப குட்டி மீன் அதுக்கு அது புரியவே இல்லை பக்கத்தில் வந்தால் அதை விட கொஞ்சம் பெரிய மீன் கிட்ட பக்கத்தில் போய் கேட்குது என்ன அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது என்ன எல்லோரும் கடல் கடல் அப்படிங்கிறாங்களே இந்த கடல் எங்கே இருக்குது கட கடைன்னு தான் அந்த பெரிய மீன் நீ கடலுக்குள்ளே தான் இருக்கு கடலுக்குள்ளே தான் பிறந்த கடலுக்குள்ளே தான் மூச்சு விடுற கடலுக்குள்ளே தான் உன்னுடைய வாழ்க்கையே இருக்குது கடல் உன் கூட எப்போவுமே இருக்கிறதுனால உன்னுடைய உடல் மேலே இருக்கக்கூடிய ஒரு தோல் மாதிரி இந்த கடல் உன்னை விட்டு பிரியாமையே இருந்துட்டுருக்கு இந்த கடலில் தான் உன்னுடைய வாழ்க்கையே முடிய போகுது ஆனால் எதுக்குள்ளே இருக்கோமோ அதுக்குள்ளே இருக்கோங்கிற விஷயங்கூட தெரியாமல் அதையே தேடி சுற்றிட்டு அப்படின்னு அந்த பெரிய மீன் சிரிச்சுதான் குட்டி மீனுக்கு புரிஞ்சதோ இல்லையோ நமக்கு புரிய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது என்ன எல்லாரும் வாழ்க்கையை தேடுறோம் எல்லாரும் சந்தோஷத்தை தேடுறோம் எல்லாரும் துணிச்சலை தேடுறோம் எல்லாரும் மன உறுதியை தேடுறோம் ஆனால் என்ன மறந்து போயிடுறோம் தெரியுமா இது தான் நம்ம பிறந்திருக்கோம் பெரும்பாலும் இதுக்குள்ளேயே தான் நம்ம இருக்கோம் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கைக்குள்ளே தான் இருக்கீங்க ஒவ்வொரு நாளும் அன்புக்குள்ளே தான் இருக்கீங்க ஒவ்வொரு நாளும் மன உறுதிக்குள்ளே தான் இருக்கீங்க ஆனால் எதுக்குள்ளே இருக்கோமோ எதை அனுபவிச்சிட்ருக்கோமோ எது இல்லாட்டால் நம்மளால் வாழ முடியாதோ அதுக்குள்ளே இருக்கிற விஷயத்த கூட மறந்துடுறோம் தான் நான் உங்ககிட்ட ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னால் ஒரு கேள்வி கேட்டேன் எப்படி இருக்கீங்க வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு உதட்டை பிதிக்கிறோம் புருவத்தை நெரிச்சிக்கிறோம் கையை இல்லை அப்படின்னு சொல்கிறோம் என்ன காரணம் தெரியுமா எல்லா அளவுக்கு மிஞ்சி நமக்கு கிடைக்கும்போது அந்த பொருள் கிடைச்ச விஷயத்த கூட நம்ம மறந்து போயிடுறோம் இந்த பொருள் விஷயம் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத கூட நமக்கு காண தவறி போயிடும் எனக்கு இதை சொல்லும்பொழுது இன்னொரு சின்ன ஒரு ரகசியமும் ஞாபகம் வருது மறுபடியும் அதே கடலுக்குள்ளே வரலாம் ஒரு அலை இப்போ நான் சொன்ன இந்த சின்ன மீன் மாதிரி ரொம்ப குட்டி அலை இந்த குட்டி அலைக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தால் ஒரு பெரிய பிரச்சனை என்ன பெரிய பெரிய அலைகள் வந்து என்னை ஆணும் முழுங்கிடுது அடிச்சு தள்ளிட்டு போயிடுது நான் எப்படி சமாளிப்பேன் இதுவே காலையில் எழுந்துச்சு பொழுது முழுக்க இதனுடைய பிரச்சனை ஒரு பெரிய அலை பக்கத்தில் வந்த உடனே அந்த சின்ன அலை பயந்து பருதி வச்சு குக்கரில் இட்டு ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கத்திச்சேன் உடனே அந்த பெரியாலை கேட்டது என்னை பார்த்து எதுக்கு இப்படி பயப்படுற நீயும் தான் நானும் அழைதான் அப்படியா நான் ரொம்ப சின்ன அலையாச்சே என்ன நீங்கள் முழுங்கிடுவீங்களே அந்த பயத்தில் தான் நான் கோவினேன் அப்போது பெரியாலை ரொம்ப அழகாக சிரிச்சிட்டே சொல்லித்தான் என்ன தெரியுமா நீ சின்னதாக இருக்க நான் பெருசாக இருக்கேன் ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ நாம் ரெண்டு பேரும் வெறும் தண்ணீர் தான் ஒரு நேரத்தில் நீ சின்ன அலையாக இருக்க நான் பெரிய பெரியாலையாக இருக்கேன் அடித்து ஓஞ்சதுக்கப்புறம் யாருக்கு தெரியும் நாளைக்கு நீ பெரிய பெரியாலையாக மாறலாம் நான் சின்ன அலையாக மாறலாம் இதெல்லாம் தற்காலிகமாக நமக்குள்ள ஒரு உருவம் அடிப்படையில் நீ சின்ன அலையானாலும் நான் பெரிய அணையானாலும் ஒரு விஷயத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்ன தெரியுமா நீயும் தண்ணி நானும் தண்ணி இதை வச்சுக்கிட்டு மறுபடியும் நான் கேட்ட கேள்விக்கு வரலாம் வாழ்க்கை உங்களுக்கே ஆனாலும் எனக்கே ஆனாலும் இப்படியே தான் போயிட்டுருக்கும் அழகழகான பிரச்சனைகள் வரும் அழகழகான சங்கடங்கள் வரும் நான் சொல்கிற வார்த்தையை பாருங்கள் சங்கடங்கள் வரும் பிரச்சனைகள் வரும்னு சொல்லலை அழகழகான சங்கடங்கள் வரும் அழகழகான பிரச்சனைகள் வரும் ஏன் அழகுன்னு சொல்கிறேன்னு தெரியுமா நேர்த்திக்கு வந்த பிரச்சனை இன்னைக்கு வர பிரச்சனையை விட வேறுபட்டு இருக்கு அது வேறுபட்டு இருக்கிறதுனால மட்டும்தான் உங்களால் அதற்கு புதிய மாற்றத்தை கொடுக்க முடியுது இது வேறுபட்ட விஷயமே இல்லாமல் என்னுடைய பாட்டி தாத்தாவுக்கு என்ன வந்ததோ அதுவே தான் எனக்கும் வரப்போகுது அப்படின்னா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சுவாரஸ்யம் இருக்குமா ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கிறான் ஆனால் ஒரு நாள் உதித்த மாதிரி இன்னொரு நாள் இல்லை ஒவ்வொரு நாளும் பூக்கள் பூக்குது ஒரே செடியில் பல பூக்கள் பூக்குது ஆனாலும் ஒரு பூ மாதிரி இன்னொரு பூ இல்லை படைத்த இறைவனுக்கே இத்தனை பொறுமையோடு ஒவ்வொரு நாளையும் வேறு வேறு விதமாக காட்டணும் ஒவ்வொரு பூவையும் வேறு வேறு விதமாக காட்டணும் ஒவ்வொரு நாளும் பொழுது புலர்றதும் பொழுது அஸ்தமிக்கிறதும் அனுபவங்களும் சம்பவங்களும் வெவ்வேறு விதமாக இருக்கணும் எல்லா பூக்களையும் ஒன்றா கலந்து கட்டி வச்ச கதம்பும் மாதிரி இது இருக்கணும் அப்படின்னு இயற்கைக்கும் இறைவனுக்கும் தோணும் அப்படின்னா நாம் மட்டும் நேற்றைய பிரச்சனையிலேருந்து படித்த பாடத்தை வச்சுட்டு இன்றைய பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் அது முடியாத காரியம் இந்த குட்டி மீன் கடலுக்குள்ளேயே இருந்து கடல் எதுன்னு தெரியாத அழுத மாதிரி இந்த சின்ன அலை ஐயோ பெரிய ஆலை வருதே நான் என்ன பண்ணுவேன் என்னால் தாங்க முடியாதே அப்படின்னு புலம்புன மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கைக்குள்ளேயே இருந்து வாழ்க்கையினுடைய அழகுகளை பார்த்து வாழ்க்கைக்குள்ளே பிரச்சனைகளை சந்தித்து அதனுடைய சவால்களெல்லாம் ஏற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய நமக்கு கூட இங்கே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிய மாட்டேங்குது என்ன காரணம் அவ்வளோ பெரிய ஒரு பெரிய குருக்ஷேத்திர யுத்தம் அப்படின்னு ஒன்று வந்தது மகாபாரதமே அதை பற்றி தான் அந்த குருக்ஷேத்திர யுத்தத்தினுடைய கதாநாயகனாக நின்ன அர்ஜுனனுக்கு தெரியாத ஏதாவது வில்விதை இருக்கா தெரியாத ஏதாவது யுத்த யுக்தி இருக்கா எதுவும் கிடையாது ஆனாலும் ஒரு யுத்தம் வருது அப்படின்னு புரிஞ்ச அடுத்த நிமிஷம் அவர் பண்ணது என்னவாக இருந்தது தெரியுமா அந்த யுத்தத்துக்கு தயாராக புதிய ஆயுதங்களை தேடி அவர் புறப்பட்டதாக தான் கதை சொல்லுது அப்போ என்ன பண்ணலாம் நம்ம பொழுது விடியும் பொழுது இன்றைக்கு வரக்கூடிய சவால்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் எனக்கு வேணும் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நபருக்கு வந்தது பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு வந்தது பிரச்சனையாக இருந்தாலும் அதனுடைய அளவு சின்னது பெரிது அப்படின்னு ஆகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா என்னுடைய பார்வையில் இருக்கக்கூடிய பக்குவம் இன்மை தான் எம் வார்வ பக்குவப்பட்டா எனக்கு இதை பற்றி பூர்ணமான புரிதல் ஏற்படுமே ஆனால் சின்ன அலை பெரிய அலைன்னு பார்க்க மாட்டேன் என்ன அந்த அலையினுடைய அளவாக இருந்தாலும் அடிப்படையில் அது தண்ணீர் மட்டும்தான் அப்படின்னு புரிஞ்சுப்பேன் அப்போது அன்றன்றை பொழுதுக்கு என்ன பண்ணலாம் வி வில் ஸ்டார்ட் லிவிங் ஆன் டெய்லி பேசிஸ் தினம் தினம் வாழ்க்கையை அன்னன்னிக்கான கணக்கு எடுத்துக்கிட்டு அன்னன்னிக்காக வாழ்ந்துட்டு போகலாம் நேற்றைய அனுபவத்துலேருந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு பண்பு கிடச்சிருக்கும் அனுபவம் கசப்பாக இருக்கலாம் அனுபவம் இனிப்பாக இருக்கலாம் அனுபவத்திலேருந்து கிடைச்சிருக்கக்கூடிய ஞானம் இருக்கு இல்லையா அதில் கசப்பும் கிடையாது இனிப்பும் கிடையாது ஞானத்தை கையில் தக்க வச்சுக்கலாம் இன்றைய அனுபவத்திற்கு இது பொருந்துமையானால் பயன்படுத்தலாம் இல்லையா இன்னும் கொஞ்சம் அங்கே நான் சேர்த்து அறிவை கொஞ்சம் கூட பயன்படுத்தி நிதானத்தை இன்னும் அழகாக பயன்படுத்தி இன்றைய பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு புதிய ஒரு தீர்வு காண்போம் பரவாயில்ல எல்லோரும் சொல்கிறத கேட்டுப்பீங்க இல்லையா இன்று புதிதாய் பிறந்தேன் அப்படின்னு என்ன பொருளாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் பூக்கிற பூ மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்மளை வந்து தொட்டுட்டு போகிற காற்று மாதிரி ஒவ்வொரு நாளும் உதிக்கிற சூரியன் மாதிரி புதுமையை கூட சேர்த்து சேர்த்து நம்மளால் பிறக்க முடியும்னா புதிய புதிய அர்த்தங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் புதிய புதிய நிவாரணங்கள் வலிக்கு கிடைக்கும் புதிய புதிய தீர்வுகள் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கும் கிடைக்கும் முயற்சி பண்ணி பார்க்கலாமா கண்டிப்பாக நன்றி வணக்கம்